தமிழ் இலக்கிய படைப்பாளர்களுக்கும் மற்றும் அன்புடையீர் அனைவருக்கும் காகிதத்தால் கண்டதும் வணங்கும் எழுதுகோலை போல எனது பணிவான வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். எனது பெயர் முனைவர் தா ஷீபா. தற்பொழுது நான் சென்னையில் உள்ள SSN பொறியியல் கல்லூரியில் மேல்நிலை ஆராய்ச்சி மாணவியாக உள்ளேன். இத்தகைய அருமையான குரல் தேடலின் வாய்ப்பினை வழங்கிய இளந்தமிழர் பேரவைக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அன்பெனும் மனிதம் தழைக்க என்ற தலைப்பில் எனது உரையை துவங்குகிறேன். மனித வாழ்க்கையில் மனிதம் வேண்டும், மனிதம் தழைக்க அன்பு வேண்டும். காதல், நேசம், கருணை, பாசம், சகிப்பு, இரக்கம் இவை அனைத்துமே மனித வாழ்க்கையோடு பின்னி பிணைந்துள்ளது. ஆம், நாம் அனுபவிக்க வேண்டிய விஷயங்கள் இந்த உலகத்தில் எத்தனையோ இருக்க அவற்றையெல்லாம் விட்டுவிட்டு ஏன் நாம் இந்த அன்பை சுமந்து கொண்டு மனிதநேயத்தை வளர்க்க வேண்டும், இதனால் என்ன பயன் என்று நம் மனதில் பலருக்கும் பல்வேறு கேள்விகள் தோன்றும். ஆம், அதற்கு பதிலளிக்க வேண்டுமென்றால் உலகம் இயங்குவது பாசத்திற்காக, அன்பின்றி அணுவேதும் அசையாது, உயிர்கள் பிறப்பதும் பாசத்திற்காக. உதாரணமாக, எப்படி உப்பில்லாத உணவை நம்மால் பயன்படுத்த இயலாதோ, உப்பில்லாத பண்டம் குப்பைக்கே என்று சொல்வார்கள், உப்பில்லாத உணவை எவ்வாறு நம்மால் பயன்படுத்த இயலாதோ அவ்வாறே அன்பில்லாத வாழ்க்கையும் பயனற்றது என்பதுதான் நம் இதன் பொருளாக நாம் ஏற்றுக்கொள்ள முடிகிறது. சக மனிதர்களிடம் அன்பு காட்டுவதை மனிதநேயம் என்கிறோம். இதே உயிர் இறக்க பண்பு என்கின்றோம். மனிதநேயத்தின் முக்கிய இடமாக வகிக்கிறது. பிறருக்கு துன்பம் அளிக்காமல் இருத்தல் வேண்டும். இயலாதவர்களுக்கு நம்மால் இயன்ற உதவியை செய்தல் வேண்டும். இலகிய மனம் படைக்க வேண்டும். இவை அனைத்துமே ஒரு மனிதநேயத்தை வளர்ப்பதற்கான ஊன்றுகோலாக அமைகிறது. உதாரணமாக, கிபி 1893 அமெரிக்காவில் சிகாகோ நகரில் நடைபெற்ற ஒரு மாநாட்டில் சுவாமி விவேகானந்தர் இங்கனம் சொல்கிறார். அதாவது, சகோதர சகோதரிகளே என்று உரையாற்றுகிறார். இந்த உரையானது உலக மக்களிடையே மனிதநேயத்தை எடுத்துரைக்கும் வகையில் அமைந்துள்ளது. ஆம், கிபி 12 வாழ்ந்த ஔவையார், இடைக்கால இலக்கியத்தில் தோன்றிய கிபி 12 வாழ்ந்த நம் ஔவையார் தனி பாடல் என்னும் ஒரு பாடல் திரட்டில் மனிதநேயம், மனித பண்பு, அன்பு, ஒழுக்கம், மனிதனுக்கு தேவையான அனைத்து அறநெறிகளையும் கூறும் வகையில் பல்வேறு பாடல்களை பாடியுள்ளார். அவற்றில் ஒரு சிலவற்றை தங்கள் காட்சிக்கு முன்னிலைப்படுத்துகிறேன். ஔவை கையில் இருந்த மூட்டையை என்னவென்று சோழ மன்னன் கேட்டபொழுது ஔவையார் பாடியார். கூழைக்கும் வளாதழைக்க பாட குரமகளும் முழக்கூழுக்கு திணைத்தந்தால் சோழா கேள் உப்புக்கும் புளிக்கும் ஒரு கவிதை ஒப்பிக்கும் என்றுள்ளம் என்று கூறினார். இந்த பாடலின் பொருள் என்ன? அதாவது, சோழ மன்னனை கேட்பாயாக, குரப்பெண்ணின் வெட்டப்பட்ட சிறு பலாமரமானது தலித்தோங்கும்படி நான் பாடியதற்கு குரமகள் ஒருபிடி திணை எனக்கு தந்தாள். என் மனமானது மகிழ்ந்தது. உப்புக்கும் ஒரு கவி பாடி புளிக்கும் ஒரு கவி சொல்லி என் மனம் மகிழ்ந்தது என்று கூறுகிறார். ஆம், துறவு பூண்டு எளிமையான அந்தன வாழ்க்கையை வாழ்ந்தாலும் இறந்துண்ணும் பொழுது சூழ்நிலை ஏற்பட்டிருந்த பொழுதும் நம் அவை பிராட்டி அவ்விடத்தில் அன்பு, கருணை, பாசம், மனிதநேயம் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் என்பது இங்கு தெளிவாக நமக்கு தெரிகிறது. அவ்வாறு அன்பில்லாத ஒரு பெண் இட்ட உணவு எவ்வாறு அவர் வெகுண்டு பாடுகிறார் என்றால், காண கண் கூசுதே, கையெடுக்க நானதே, மானக்குப்ப வாய் திறக்க மாட்டாதே, வீணே என் மெம்புகளெல்லாம் பற்றி எரிகிறதே, ஐயையோ அன்பிலால் இட்ட அமுது என்று கூறுகிறார். இதன் பொருள் என்னவென்றால், அந்தோ உண்மையான அன்பு இல்லாதவள் போட்ட சோற்றை காண்பதற்கு கண் கூசுகிறது, அதை எடுத்துண்பதற்கு வாய் மறுக்கிறது, என் நாவுகள் திறக்க மறுக்கிறது, என்னுடைய எலும்புகள் எல்லாம் சுடுகிறது என்று கூறுகிறார். ஔவையார் அன்பு மனிதனுக்கு தேவை என்பதை இங்கு விளக்கியுள்ளார். ஒருவருக்கு நாம் அமுது அளிக்கின்றோம் என்றால் அந்த அமுதை கடமைக்காக அளிக்காமல் உள்ளன்புடன் இன்புற்று வரவேற்று அவர்களுக்கு அமுதளிக்க வேண்டும் என்று அவை வலியுறுத்தியது இங்கு தெரிகிறது. எந்த மனிதனிடத்தில் அன்புள்ளதோ அங்கு மட்டுமே மனிதநேயம் இருக்கும். இந்த உலகத்தில் உண்மையான அன்பு ஒருவரிடம் கிடைத்தாலும் கூட அது நிலைக்குமா, நீடிக்குமா? இந்த அன்பு உண்மைதானா? இது எத்தனை நாட்கள் நம் இந்த வாழ்க்கையில் இந்த அன்பு தொடரும்? இப்படியெல்லாம் மனக்குழப்பத்துடனும் சந்தேகத்துடனுமே நாம் வாழும் நிலை இன்றும் உள்ளது. ஆம், அன்பு என்பது உண்மைத்தன்மை கொண்டது. அடுத்து, மனித நேயம் மறந்ததாலே மண்ணிலே இம்மண்ணிலே மனித இனம் அழியுதடா உலகம் தன்னிலே. மனித நேயம் மறந்ததாலே மண்ணிலே இம்மண்ணிலே மனித இனம் அழியுதடா உலகம் தன்னிலே.
அன்பினும் மனிதம் நேயம் தழைத்தால் மட்டுமே ஜாதி மதம் இனம் என்ற பாகுபாடுகள் குறைந்து அந்த பாகுபாடுகள் அற்று மறைந்து ஒரு நல்ல மனிதநேயம் கொண்ட ஒரு சமுதாயத்தை நம்மால் உருவாக்க முடியும். வாழ்க மனிதம், வளர்க அன்பெனும் மனித பண்பு. வாய்ப்பு அளித்த நல்லுள்ளங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.